வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எஸ்எஸ்சி தமிழ் டிஃப். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம சாகி சான் நடிப்பில் 2002 வெளிவந்த த டெக்ஸிடோ அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த படத்தோட கதையை பற்றி பார்ப்போம். இந்த படத்தில் நம்ம சாக்கி சான் ஒரு டாக்ஸி டிரைவராக இருப்பார். அவர் ஸ்டோர் ரூமில் வேலை செய்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். இவர் ப்ரொபோஸ் பண்ணலாம்னு அந்த ஸ்டோர் ரூமுக்குள்ளே போவார். ஆனால் அந்த ஸ்டோர் ரூமோட ஓனர் சாக்கி சானை திட்டி வெளில அமைச்சிருவார். சரின்னு சொல்லிட்டு டாக்ஸி ஓட்டுறதுக்காக சாக்கி சான் டாக்ஸியில் ஏறுவார். அப்போ சாக்கி சான் டாக்ஸியில் ஒரு லேடி வருவாங்க. அவங்க சாக்கி சான்கிட்ட 70 ஃபிளமிங் ஸ்ட்ரீட்டுக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. சாக்கி சானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஓட்ட ஆரம்பிப்பார். அப்போ அந்த லேடி அவங்களோட மொபைலில் பார்த்துட்டு, நீ நிறைய முறை வந்து வேகமாக போய் உன் லைசன்ஸ் 9 முறை தடை செய்யப்பட்டிருக்கே, ஏன் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவார், ஒருத்தவங்களை சீக்கிரமாக அந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டால் நிறைய காசு தருவாங்க, அதனால தான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா என்னைய நான் மேக்கப் போகிறதுல கொண்டு போய் நான் சொல்கிற இடத்துல விட்டீங்கன்னா நான் உனக்கு நிறைய பணம் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவும் வண்டியை ரொம்ப வேகமாக ஓட்டிட்டு போய் அந்த பொண்ணு சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே கொண்டு போய் சேர்த்துருவார். நம்ம ஹீரோ டிரைவிங்கை பார்த்து இம்ப்ரெஷன், அந்த லேடி என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிற அப்படின்னு. ஒரு $400 சம்பாதிக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லுவார். உனக்கு வந்து $2000 வரைக்கும் நான் வாங்கித்தரேன், நான் சொல்கிற இடத்துக்கு நீ வேலைக்கு போகணும். யாருக்கிட்ட அப்படின்னா, கிளாக் டேவிலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆள்கிட்ட தான் நீ வேலை செய்ய போகிற. உனக்கு தங்க இடமும் கொடுத்து போட்டுக்க துணியும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நானும் வேலைக்கு சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு சாக்கி வேலைக்கும் சேர்ந்துருவார். இந்த கிளாக் டெவிலின் அப்படின்ற யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ஏஜென்ட், பெரிய ஏஜென்ட். அவர் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பார், அந்த ட்ரெஸ்ஸுக்கு பேர் தான் அந்த டெக்ஸிடோ. அந்த கோட்டில் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்கும், சண்டை போடுறது, வேகமாக ஓடுறது போன்ற நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்கும். அந்த கோட்டு ஒரு மனுஷனை ஒரு சூப்பர் மேன் அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த ஆளாக காட்டும். அந்த கோட்டை அவர் போட்டிருப்பார். சரின்னு சொல்லிட்டு ஹீரோ கொஞ்ச நாள் அவருக்கு கார் ஓட்டிகிட்ருப்பார். அப்போ ஹீரோக்காக வில்லன்கள் வச்ச பாம்பில் அந்த கிளாக் டேவிலின் அப்படிங்கிறவருக்கு ரொம்பவே காயம் பட்டுரும். அதனால் அவர் இந்த கோட்டை வந்து நம்ம ஹீரோ சாக்கி சான்கிட்ட கொடுத்து, இந்த கேஸை நீ தான் கண்டுபிடிக்கணும், யாரையும் நம்பாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருவார். சரி, நம்மக்கிட்ட நம்பி கொடுத்துருவாரு அப்படின்னு சாக்கி சான் அந்த கோட்டை போட்டுட்டு போவார். இந்த கேஸை கண்டுபிடிக்க இந்த ஏஜென்சிலேருந்து ஒரு லேடி ஒருத்தவங்களை வந்து அப்பாயின் பண்ணியிருப்பாங்க. அந்த லேடி முன்னப்பினா கிளாக் டேவிலினை பார்த்ததே கிடையாது. நம்ம சாக்கி சான் தான் கிளாக் டேவிலின் அப்படின்னு நம்பி அந்த லேடியும் வருவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது, சாக்கி சான் அந்த வில்லனை கண்டுபிடிச்சாரா, கிளாக் டேவிலின் எழுந்து வந்தாரா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காதவங்க டவுன்லோட் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பற்றிய கமெண்ட்டை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் டிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற அப்டேட் உடனே உங்கள் மொபைலுக்கு வரும்.